நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி. சௌக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். எத்தனை மூடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. சௌக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே. சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். இல்லளவும் இல்லை சோகம் ஓய்வாய். நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியாயென்றொரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். அனைவருக்கும் வணக்கங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். கடந்த ஒரு வாரத்துல ஒரு 15 முறையாவது சௌக்கியமா இருக்க முடிஞ்சுதா? வணக்கம். காலையில உட்கார முடியுது இல்லைங்க, நைட்ல வந்து எல்லா வேலையும் செய்துட்டு படுக்க போற போது பண்ணுவோங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு.
எண்ணங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரியே ஒரு வழக்கம் போல இருக்கிற அறியாமையோட இருந்தா அது ஒரு த்ரில் தான். இது சோகம் மாதிரி இருக்கும் குருஜி. அப்ப ஒவ்வொருத்தரா பேச சொல்லிருங்க குருஜி வரிசையா, ஏன்னா ரொம்ப பிரியப்படுறாங்க எல்லாம் எங்கிட்ட பகிர்ந்தாங்க. குருஜி கண்ண மூடி உட்கார சொல்லும் போது கண்ண மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன், அந்த எண்ணம் எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் வந்துட்டே இருந்தது குருஜி. நீங்க அதுக்கப்புறம் சொன்னீங்க அந்த எண்ணம் கூட இல்லாம உட்கார்ந்து இருக்கிறது தான் சும்மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த வாரத்துல நம்ம அந்த இது பண்ணும் போது அந்த எண்ணம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப ஒரு 25 நிமிஷம் உட்கார முடியலைங்க குருஜி. ஒரு 10 நிமிஷம் வந்து உட்கார்ந்துருக்க எந்த எண்ணமே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்க முடிஞ்சதுங்க குருஜி. அதுக்கப்புறம் சாந்தி மேம் சொன்னாங்க எண்ணங்கள் வரும் பொழுது இந்த எண்ணம் இப்ப எனக்கு தேவையில்லை அப்படிங்கறத உங்க மனசுகிட்ட நீங்க சொல்லுங்க, அந்த எண்ணம் போயிடும் அப்படிங்கறத சொன்னாங்க. அந்த மாதிரி எண்ணம் வரும் பொழுது அதை நம்ம பண்ணும் போதும் ஓரளவுக்கு ஒரு 15 நிமிஷம் என்னால உட்கார்ந்துருக்க முடிஞ்சதுங்க குருஜி. அற்புதம் அற்புதம் அற்புதம். இப்படிதான் வந்து பிகினிங்ல வந்து உங்களுடைய கான்பிடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. அது வந்து ஆன்ம பொருள் வந்து நம்மளை கொள்ள கொண்டு போயிடும். ஆன்ம பொருள்னு ஒரு உங்களுக்கு தூங்குறதுக்கு ஆசைப்படுவீங்களா மாட்டீங்களா? உங்களை விட்டா கண்டிப்பாங்க, நீங்க மட்டும் போய் தூங்கிக்கோங்க. ஒரு உங்களுக்கு ஒன்றும் வேலை கிடையாது, சாப்பாடு கிப்பாடு எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரெடியா கொடுத்துட்றோம். நீங்க வீட்டு வேலையும் ஒன்றும் பண்ண வேண்டாம், எந்த பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கொடுத்தாலே நீங்க அகான்னு போய் புலகாங்க இதை பண்ணிடுவீங்கல்ல. அத போல ஒரு வேலை பண்ண வேண்டாம், ஒரு பொறுப்பு கிடையாது, பொறுப்பில்லாதனமும் கிடையாது. புரியுதா? பிறக்கவே பிறக்காத இடமா இருக்கிற ஒரு இடமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் சுகமா? இந்த உடம்பு கூட்டுக்குள்ள பிறக்கவே பிறக்காத இடமா இருந்தா எப்படி இருக்கும் ஆனந்தம்? உண்மையில அப்படி இருக்கும் தூக்கத்துல. அதனாலதான் தூங்க சொன்னாலே ஆனந்தமா இருக்கு. ஆனா தூக்கத்துல இருக்கிற உண்மையான நிலையை நம்ம உணர்ந்துட்டோம்னா, அதாவது என்ன, பெட்ரோல் வேணாம், டீசல் வேணாம், எலக்ட்ரிசிட்டி வேணாம், எதுவுமே வேணாம், நெருப்பு வேணாம், கேஸ் வேணாம், எதுவுமே வேணாம், எல்லா வேலைகளும் நடக்கிற மாதிரி உயிர் தத்துவமே தனியா வேண்டாம். தனியா நம்ம உடம்பே இல்லாத மாதிரி என்னமோ ஆகாசத்தோட ஆகாசமா இருக்க மாதிரி வெயிட்லெஸ்ஸா 5 கோஷங்கள்ல எந்த வெயிட்டும் இல்லாம ஆனந்தமான ஒரு வாழ்வை வந்து உணர்ந்து வாழுதல் தான் வந்து தன்னை அறிதல். ஆனந்தமும் ஆனந்தம். அதுக்குதான் போன வாரம் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோல 5 கோஷங்கள் காமிச்சோம், 3 சரீரங்கள்னு காமிச்சோம். சரியாம்மா? அதனால நல்ல எல்லாரும் பரவாயில்ல, இப்ப நீங்க சொன்னது அற்புதம். அதே மாதிரி வேற யாராவது பேசணும்னா கூட பேச சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் விமலா பேசுறேன். என் பேர் விமலா. சொல்லுங்கம்மா. இப்போ ஒரு 3 வீக் ஃபர்ஸ்ட் நாள் உட்கார சொன்னப்ப உண்மையாவே முடியல. மேம் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தங்க உள்ள வந்து நின்றுட்டு புஷ் பண்ணி அவங்க உட்கார சொல்றாங்க, உட்காருங்க நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா வந்து உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபீல்ச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்க முடியுதுங்க. கொஞ்ச நேரம் ரொம்ப லாங்ல இல்ல, கொஞ்ச நேரம் முடியுது. என்ன ஃபீல் ஆகுதுன்னா பாடி ரொம்ப லைட்டா இருக்கு. எங்க வீட்டுல சில கான்ட்ரவர்ஷியலா நிறைய குறைஞ்சிருக்கு எங்களுக்குள்ள. சோ கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன் நல்லா இருக்கு? கண்டிப்பாமா கண்டிப்பாமா. மேன்மேலும் நிறைய இருக்கு. இதெல்லாம் மினிமம் ரொம்ப என்னன்னு சொல்றது வந்து வெளியோட்டமா தெரிகிற நன்மைகள். உள்ள வந்து ஆழ்ந்த நன்மைகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கே அப்பேற்பட்ட ஒரு குடும்பம். அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு விவரிக்கப்படும். சரிம்மா, ரொம்ப நல்லதுமா. ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம். முதல்ல வந்து கண்ண மூடி உட்கார சொல்றப்போ நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத தாட்ஸ் வரும்போது நமக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு போக போக தாட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சு குருஜி. மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. கண்ண மூடி உட்கார்ந்தோம்னா ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கு குருஜி. ஆமா 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 ஆமா.
இது வந்து போக போக இன்னும் பன்மடங்கு பெருகும். ஆக்சுவலா தாட்ஸே இல்லாம சுகமயமா நாமளே இல்லாம இருக்கும் தூக்கத்துல. இங்க வந்து அதை விட இன்னும் ஆக்சுவலா வந்து இங்கேருந்துதான் மனம் வந்து வெளிப்படணும். சுத்திகரிக்கப்பட்ட மனமா நீங்க வெளிப்படுவீங்க. இப்ப நீங்க ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அது நட்ட நடு ராத்திரி எழுப்பி நம்ம நடக்க அழிச்சுட்டு போனா கூட ஷார்ப்பா இருக்கும் புத்தியில, அதுக்கு பின்னாடி இன்ஃபுளுயன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வேலையில வந்து செழுமை, செம்மையாக, நுணுக்கமாக, நுட்பமாக, அன்பாக, கனிவாக, ஆற்றலுடன் எல்லாம் சித்திக்கும். தைரியமா பண்ணுங்கம்மா. பரிபூர்ணா குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். பேசுறேன் குருஜி. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய தாட்ஸ் வந்து குருஜி, இப்பெல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு குருஜி. இப்ப மனசு கொஞ்சம் நிம்மதியா அமைதியா இருக்கு குருஜி. அற்புதம்மா, அற்புதம்மா, அற்புதம். இது வந்து இந்த அமைதி வந்து ஆக்சுவலா ஆக்கப்பூர்வமான அமைதி. இது இன்னும் வந்து ஆணித்தரமாக நீங்க வந்து என்னன்னு சொல்றதுன்னா இது வந்து ஒரு பெரிய பாதை, அற்புதமான பாதை, ஆபத்தில்லாத பாதை, நம்பிக்கை உள்ள பாதை. இததான் உள்கடை தத்துவம். ஆக்சுவலா கடை உள்ள கடக்கணும். உள்ள ரெட்டை முனைச்சிகளா நம்ம வந்து நிறைய உடல்கள்ல வாழ்ந்து வாழ்ந்து வந்திருக்கும். இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு அந்த உடல், எனக்கு இந்த உடல், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த உடல் வேணா எப்படி வேணா அது வந்து இயற்கை வந்து கொடுக்குது. இயற்கைன்றது வந்து ஒரு பிரபஞ்சமானம். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், மூணாவது உத்தியா பார்க்க போறோம். ஒவ்வொரு உத்தியையும் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து பாருங்க. யூடியூப்லயும் இதுக்கப்புறம் நாங்கள் போட்டுருவோம். அதனால திருப்பி திருப்பி எப்ப டைம் கிடைக்கும் பொழுதுன்னா அதையும் பாருங்க. நல்லதுமா. பரிபூர்ண ஆசீர்வாதம். நான் விமலா பேசுறேன் குருஜி. சொல்லுங்கம்மா. குருஜி ஃபர்ஸ்ட் நீங்க குறை சொல்லும் போது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷங்கிறதே சவாலா இருந்துச்சு. இப்போ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் குருஜி வர முடியுது. அதுக்கு மேலயுமே இன்னும் கண்ட்ரோலிங்கிறது வர மாட்டேங்குது குருஜி. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அந்த இதுல கொஞ்சம் இப்போ ஒரு சாந்தமா இருக்குது, மனசுக்கு ஒரு சாந்தமா இருக்கு. அந்த அஞ்சு ஆறு நிமிஷங்கும் போதே ஒரு சாந்தம் இருக்கு. நீங்க சொல்ற அந்த லெவல் அடையும் போது இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது குருஜி. கண்டிப்பாம்மா. நீங்க வந்து செய்பவரா, அவங்கள வந்து ஏதோ ஒரு பெரிய புதிய முயற்சியில ஈடுபட்டவரா, மனத்தை அடக்க கிளம்பினவரா, எந்த விதமான ஒரு தலைப்பும் கொடுத்துக்கிட்டு வாழ நினைக்காதீங்க. புரியுதா? நம்ம வந்து நீங்க வந்து கல்யாணம் ஆன உடனே மனைவின்ற ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. குழந்தை பத்த உடனே அம்மாட்ட ஒரு தலைப்பு வந்த மாதிரி ஒட்டிக்குது, உணர்ச்சியிலே ஒட்டிக்குது. இதெல்லாம் இந்த தலைப்புகள் எல்லாமே வந்து உண்மை அல்ல. இயற்கை வந்து அது மாட்டுக்கு மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம நேத்திக்கு இன்னைக்கும் வித்தியாசம் வந்து நம்ம மனசுல தான், டேட்டு தான் வித்தியாசம். நேற்று 19ன்றோம், இன்னைக்கு 20ஆம் தேதின்றோம். புரியுதா? எல்லாம் மனசுல நடக்குது. ஸோ அந்த மனசுன்றது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாமையும் போயிடுது. இல்லாததை வச்சுக்கிட்டே நம்ம வந்து வாழ்க்கைய வந்து நிலையா வந்து அது மூலமா நம்ம சந்தோஷம் அடையலை. இப்ப நம்ம வந்து உள்ள கடக்கிறத தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நீங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கே தெரிய வரும், நிறைய செட்டிங்ஸ் நீங்க வந்து சென்சியரா போட ஆரம்பிச்ச பிறகு தெரிய வரும். ஏகப்பட்ட குரோத் இருக்கு, கொஞ்சம் நஞ்ச குரோத் இல்லை. என்ன விதமான குரோத்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களால வந்து என்ன இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் சகிச்சுப்பீங்க கிடையாது, அது இல்லைன்னு உணர்வீங்க. வாழ்க்கை போராட்டங்கள்ல துக்கமும் ஏமாற்றமும் வேதனையும் சிக்கல்களும் என்ன வலுத்தாலும் அவைகளுக்கு இருப்பு இல்லப்பா, ஃபர்ஸ்ட் நானே இல்லப்பா எங்கேயும் அப்படின்றது தான் வந்து உள்ள கடக்கிற ஒரு சூக்ஷமம். அந்த சூக்ஷமத்துக்கு தான் தமிழ்நாட்டுல அந்த பேரை வச்சிருக்காங்க. கடவுள்னே வச்சிட்டாங்க. மூணு சந்நிதியை கடந்து உள்ள போனா கர்ப்பகத்துல கடவுள் இருக்காரு. அங்க ஒண்ணும் மூலவர், அவர் மூலவர்னு பேர். அது போல நம்மளும் வந்து நம்மளுடைய மூலம், சொரூப மூலம். நான் வந்து சொரூபம் இல்லை, என்னைன்னு சொல்றது சொரூபம் இல்லை. இதெல்லாம் மேல மேல வந்த கதாபாத்திரங்கள். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெங்காயம் உரிக்கிற மாதிரி நம்ம உரிச்சு, வெங்காயத்தை என்ன பண்றீங்க சாம்பார்ல என்ன முறிச்சு உரிச்சுதான் போட போறீங்க. போட்ட பிறகு வெங்காயத்தையும் முழுசா கிடைக்காது. ஆனா அந்த மனம், வெங்காய மனத்துக்கோசரம் அந்த சாம்பார்ல ஃபுல்லாவே கரைஞ்சி நிக்குது இல்ல. அதே போல இங்க சொரூபமா நம்ம நிக்க போறோம். நானுன்ற அகந்தையா நம்ம அழிய போறோம். நானுன்ற அகந்தை இல்ல, வெங்காயம் போய் வெங்காய மனம் மாத்திரம் நிக்கிற மாதிரி, பூ விழுந்தா கூட மனம் நிக்கிற மாதிரி,
ஊது வச்சு புகையெல்லாம் மறைஞ்சு போனா கூட ஹால் பூரா ஊதுவத்தி மனம் நிரம்புற மாதிரி, அத்த போல அந்த நறுமணம் போல சுரூபம் என்னது, நான்ன்றது உண்மையிலே யாரு அப்படின்றது தெரிய வரும் பொழுது இன்னும் அளப்பரிய ஆனந்தம். இது வந்து ரொம்ப பாதுகாப்பான வாழ்க்கை. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், தொடர்ந்து பண்ணுங்க, நம்பிக்கையோட இருங்க. நல்லது. வணக்கம் குருஜி, என்னோட பேர் பாரதி. நான் வந்து முன்னெல்லாம் படுத்தா தூங்கிருவேன், ஆனா தூங்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மாதிரி மனசு தூங்காம உறங்கா நிலை அப்படின்னு சொல்லுவாங்களே, விழிகள் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கும், ஆனா மனசுக்குள்ள ஏதோ திங்கிங் அது பாட்டுக்கு பகல்ல நடக்கிறது அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நானும் எவ்வளவு ட்ரை பண்ண அது உடலை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சு, தூங்காமையே இப்படி இருக்கிறதுக்க ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப இந்த ஒரு 10 நாளா இந்த உட்கார்ந்து உள் கவனிக்கும் போது நைட்டு ஒரு 10:30 தான் படுப்பான், காலையில 5 மணினா ரெகுலரா எழுந்திரிச்சிருவான். இடையில ஒரு சின்ன சத்தமோ வெளிச்சமோ ஏற்பட்டாலும் தூக்க போயிரும். ஆனா அந்த தூங்குற அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரங்கிறது எங்க படுத்திருக்கேன் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு நல்ல உறக்க நிலை வருது. அதனால இப்ப உடம்பும் பழையபடி கண்ட்ரோல் அந்த இதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நல்லா தூங்கினீங்கன்னாதான் முழு ஆரோக்கியம். அம்மா வயிற்றுல நம்ம கர்ப்பத்துக்கு போறதுல இருந்தே வந்து 24 மணி நேரமும் ஒவ்வொரு செல்லா நம்ம உதிக்கிறோம், கரெக்டா? 500 கோடி ஒரு விந்து போய் அம்மாவுடைய கருமுட்டையை தொலைச்சு ரெண்டுமே மறைஞ்சு போய் புதுசா 3வதா ஒரு கரு உருவாருது. அந்த கரு வந்து வெறும் உடம்பு சாதா பிண்டம் கரு மாத்திரம் கிடையாது, அதாவது பயோ ஆர்கானிசம் மாத்திரம் கிடையாது, மனம் வருது. மனம் வந்து உள்ள போத்துக்கு, அதுல இருந்து வர செய்திகள் தான் டிஎன்ஏ செய்திகள், மரபணு செய்திகள் சொல்லுவாங்க. டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு அதுக்கு டிஎன்ஏ சொல்லுவாங்க, மரபணு செய்திகள். அந்த மாதிரி வந்து சந்ததி சந்ததியா நம்ம சந்ததினு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம சந்ததி கிடையாது, பிரபஞ்ச மனம் வந்து உங்களுடைய எண்ணம் மூலமா வாழுது. பிரபஞ்ச மனம் வந்து உங்களுடைய பெயரா வாழுது, உங்களுடைய எண்ணமா வாழுது, உங்களுடைய உணர்ச்சியா வாழுது. இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம உள்ள பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பெருத்த அந்த பிரபஞ்ச மனம் வந்து ஓயுது, அது கூட ரெஸ்ட் கேக்குது. எல்லாமே இங்க ரெஸ்ட் கேட்கறதுனாலதான் நம்ம கடைசி செகண்ட் வரைக்கும் அடி அடி அடின்னு நம்மளே அடிச்சுக்கிறோம் எண்ணங்களால உணர்ச்சிகளால, தேவையே இல்லை. அதுக்கு ஹால்ட் பண்றதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், முடிஞ்சது வந்து 2 வேளை பண்ணுங்க. மத்தியானம் கூட உங்களுக்கு டைம் கிடைச்சிதான்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம், 10 நிமிஷம் கிடைச்சா கூட போறோம், ஒரு ஓரமா வெறுமனே கண்ணை திறந்துக்கிட்டு கூட உட்காரலாம். உட்காந்துக்கிட்டு இதை பண்றோன்ற ஃபீலோடையும் பண்ணுங்க. சும்மா இரு, சும்மா இருந்து உள்கடக்க சொரூபம் நீ, உள்கடந்த சொரூபமே நீ, கடவுளே நீ. சும்மா இருந்து உள்கடக்க கடவுள் சொரூபமே நீ, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்மளுடையது தத்துவமே, இவ்வளவுதான். அந்த சும்மா இருவதான் வந்து ஏன் இருக்கணும், ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் நினைப்போட இருக்கக்கூடாது, ஏன் உணர்ச்சி மயமா இருக்கக்கூடாது, ஏன் இமோஷன்ஸா இருக்கக்கூடாது, ஏன் உலகமா இருக்கக்கூடாது, ஏன் பொருளா இருக்கக்கூடாது, ஏன் பணமா இருக்கக்கூடாது, ஏன் ஆணா இருக்கக்கூடாது, பெண்ணா இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் விஞ்ஞானம் சொல்லப்படும். அதுவா இருக்கிறத வந்து அதுவே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. என்ன மாதிரி நீ இருந்தா நீ எப்படி இருக்க பார் அப்படின்னு ஆழ்ந்த உறக்கம் சொல்லுதா இல்லையா, நம்மளுக்கு காமிக்குதா இல்லையா? சோ அதுதான் நம்மளுக்கு அடிப்படை. ஆமா, அதுதான் நம்மளுக்கு அடிப்படை. அதனால எல்லாருமே நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, நீங்க இத நைட்டு பண்ண ஆரம்பிச்சாலும் சரி, காத்தால எழுந்து சப்போஸ் நீங்க வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறவரா இருக்கீங்க வச்சுக்கோ, சரி 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, சரி நம்ம சொல்லி கொடுத்தது பண்ணுவோம், சும்மா இரு சொல்லற பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க, ஒரு 15 நிமிஷம் அப்படியே பண்ணி ஒரு சொக்கரா மாதிரி தூக்கம் இருந்ததுன்னா பக்கத்திலேயே தலைகாணி ரெடியா வச்சுக்கோங்க, திருப்பி ஒரு தூக்கம் போட்டுருங்க, புரியுதா? இதில் தூங்குவது நன்றாக வலியுறுத்தப்படும். தூங்க 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 ஆன்மாவே எழுச்சி பெறும், ஆன்மா ஆன்ம கண் விழிப்புறும். அது வந்து நம்ம புத்தி கண் கிடையாது, நீங்க பெண்ணா இருந்தா பெண்ணு நின்ற அந்த கதாபாத்திரம் பொறுப்பா செயல்படுறது கிடையாது, மனம் ஓயாம எண்ணங்கள்னால சுத்தி வர்றது கிடையாது. இதெல்லாம் கடந்து நீங்காத பார்வையா எல்லாமா இருக்கிற ஒரு பார்வையா ஆன்ம பொருளா இருக்கிறது தான் உள்கடந்து இருக்கிற
கடவுள் சொரூபம். நாம எல்லாம் கடவுள். எப்போ தூக்கத்துல மத்தனம்தான். இங்க யாரு அல்லோல கல்லோலமா கிடக்கும், கலைஞ்சு கிடக்கும். இது கலைக்குது அகந்தைன்ற நானும் என்னுடையன்ற குரூப்ல என்னை என்னால் என்ன ஆறு வேற்றுமை உறுப்புகள் சொல்லுவீங்கல்ல, கிளாஸ்ல சொல்லி கொடுப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் நான், அந்த நானுக்கு தான் சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க, அகம் சொல்லுவாங்க. தமிழ் தானுக்கு வந்து சமஸ்கிருதத்துல ஆத்மன் சொல்லுவாங்க. ஆத்மன் வந்து ஆன்மீகமா மாறிச்சு, புரியுதுங்களா? தான் என்றதுதான் ஆன்மீகம், நான் என்றது என்ன அகங்காரத்தினுடைய ஆட்டம், அகங்காரத்தோட ஆட்டம். ஆமா ஆமா, ஆணவம் ஆணவம். சோ அகம் நானு, அப்புறம் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில். இந்த பிரதிபெயர் சொற்களா ஆறு உணர்ச்சிகள்ல நம்மளையே கூறு போட்டு இது வந்து வளைய வந்துகிட்டு இருக்கு. நனவு நிலைந்தோறும் வெறுமை பார்த்தாலே ஓடிப்படும், ஜாலியா இருக்கும், பாக்குறதே ஜாலியா இருக்கும். அப்புறம் அப்புறம் எப்ப பார்த்தாலும் வந்து உங்களுக்கே லீவ் விட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பத்து நிமிஷம் லீவ் விட்டுக்கலாம், அஞ்சு நிமிஷம் லீவ் விட்டுக்கலாம், அரை மணி நேரம் லீவ் விட்டுக்கலாம். இதுல கிடைக்கிற எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு சமானம், நல்ல தூக்கத்துக்கு. அப்புறம் காத்தாலையும் சாயந்தரமும் நைட்டும் பண்ணும் பொழுது தூக்கம் வந்ததுன்னா உடனே தூங்கிடுங்க. அழகா நீ பக்கத்துல ரெடியா வச்சுங்க, பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா தூங்கிடுங்க. அந்த தூக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், யாருமே இழுக்கினா கூட நீங்க எழுந்துக்க மாட்டீங்க. ஏன்னா டீப்பா இருக்கும் அதனுடைய, அதாவது உள்ள வந்து அந்த சந்நிதிக்குள்ள நீங்க இருக்கிற விதம் வந்து பல பல விதமான நுட்பங்களும் ஆழங்களும் நிறைந்தது. அது நல்ல ஆழம், டீப் ஸ்லீப், புரியுதுங்களா? அந்த டீப் ஸ்லீப்ன்றது உள்மனத்தையும் கடந்து நம்ம இருக்கணும். அது நம் சுரூபம், அது எங்கேயுமே உதிக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை, மறையிறதும் இல்லை. இதெல்லாம் உதிக்குது வரையுது, இது நானும் என்னுடைய குரூப்பும் வந்துட்டு வந்துட்டு போகுது புத்தியில. அதனால இதை வந்து கொஞ்சம் பாராட்டாத தன்மையோட அதை அடிக்கடி பண்ணுங்கம்மா, நல்லா பண்றீங்க, அற்புதம், நல்லா பண்ணுங்க. தூக்கத்தை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணிக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தூங்குங்க, தூங்கின தேகம் தான் அஞ்சு கோஷங்கள்லயே நல்லா உறுதியா இருக்கும், அப்பதான் புத்தி நல்லா தெளிவா இருக்கும். புரியுதா? அது ஆறாயிரத்துக்கு நல்ல ஷார்ப் எனர்ஜி வேணும். நுட்பமான நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் எல்லாம் புண்ணியெல்லாம் அடையில. நம்ம எண்ணமா வந்து மாணிக்க வாசகர் சொல்றாரு, உன் எண்ணமா எல்லாம் அது வந்து புணர்ச்சி எல்லாம் அடையலப்பா, போக்கும் கிடையாது வரவும் கிடையாது இருக்கு. அது எண்ணமா எல்லாம் இறங்கல, எண்ணமா மறையவும் இல்லை புணரவும் இல்லை அப்படின்றாரு. சோ இதெல்லாம் வந்து நுட்பமான விஞ்ஞானம், அற்புதமான விஞ்ஞானம். நம்ம பண்ணுவோம், அனுபவிப்போம், நம்ம கடந்துருவோம். வாழும் பொழுதே இந்த உடல் உயிர் மானம் எல்லா உள்ளேயும் கடந்துட்டு ஜாலியா இங்கேயும் லௌகீக வாழ்க்கையிலும் நல்லா ஜாலியா இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். அங்க இருந்தாதான் இங்க இருக்க முடியும், இங்க இருந்தா அங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. என்ன இங்க தனியா இருந்துட முடியாது, யாரும் ஜெயிச்சவங்களா சரித்திரம் கிடையாது. புரியுதா? நல்லதுமா, வணக்கங்க ஐயா. என் பேர் செல்விங்க ஐயா. எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து கண்ண மூடி உட்கார்றப்ப வந்து என்னால எண்ணங்கள் வந்து நிறைய வந்து போயிட்டு இருந்ததுங்க ஐயா, உட்கார்ந்துருக்க முடியலங்க. சரி, அதுக்கப்புறம் இப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் உட்கார்றப்ப தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வர்றதில்லைங்க ஐயா. உள்ளுக்குள்ள சூடு சொரண ரோஷம் மானம் அவமானம் இப்படிதெல்லாம் ரெட்ட வார்த்தைகள் எல்லாம், மரியாதை அவமரியாதை, நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, புகழ்ச்சி இகழ்ச்சி, இதெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேணா சொல்லாமே தவிர, உண்மையில டீப் ஸ்லீப்ல ஒத்தர் கூட இல்லை. ஒரு உடம்புக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற உடம்புக்குள்ள 800 கோடி மக்கள்லையும் உயிரா ஃபீல் பண்ற ஒரு பிரஜை கூட இல்லை. இதெல்லாம் நம்மளா ஏத்தி விட்டுக்கிது விட்டுக்கிட்டது. புரியுதா? இந்த உண்மை ஆன்மீகத்தை சொன்னா இங்க பிசினஸே பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஜீரோ செலவாயிடும், ஸ்பிரிச்சுவல் செலவு இல்லை, ஆன்மீக செலவு. என்ன நல்ல தெளிவான மனசோடையும் புத்தியோடையும் விகல்பமே இல்லாமல் கோபதாபங்கள்லாம் ஏமா வருது, குடும்பங்கள்லயும் சரி தனி மனிதங்களுக்கும் ஏன் வருது, துக்கம் ஏன் வருது, துக்கம் ஏன் வருதுன்னா எண்ணமா இருக்கும்.
அந்த எண்ணமா இருக்கிறவன் வந்து நான் நினைச்சுக்கிறோம், என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதனாலதான் இப்படி வருது. இது வந்து நல்லா அற்புதமா வந்து முழுமையா ஆழ்ந்த உறக்கம் போல, ஆனா தூங்குற தன்மை கிடையாது, அது எஃபிஷியண்டா இருக்குது. ஹையஸ்ட் எஃபிஷியன்சி என்ன, ஹையஸ்ட் ஸ்பீடு என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல ஸ்பீடு. ஹை ஸ்பீடு எதுவா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம், ரொம்ப வேகமா போனா எது வேகமா இருக்கும், சூரிய ஒளிக்கே 8 நிமிஷம் ஆகுதுன்றாங்க, ஒரு ஒளி துகள் வரத்துக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்றாங்க. ஒளியை விட பாஸ்டா எது இருக்க முடியும், ஆக்சுவலா நீங்களும் நானும் தான் ஒளியை விட பாஸ்ட். எப்போ தூக்கத்துல, ஏன்னா மொத்த பிரபஞ்சத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கோம். உங்க எண்ணம் வழியா பிரபஞ்சமான யோசிக்குது, நீங்க தானேமா உலகத்தை பத்தி யோசிக்கிறீங்க, உலகமா அவங்கள பத்தி யோசிக்குது கரெக்டா. சோ உங்களுடைய உலகத்து மேல நீங்க உங்க எண்ணத்தை விட்டீங்கன்னா அதுவே வேஸ்ட் ஆஃப் டைம். அதை விட உங்க எண்ணம் உதிக்கிற இடத்த நீங்க வெறுமனே நின்றீங்கன்னா சத்தான சத்து, பவரான பவர், அமைதியான அமைதி, ஆற்றலான ஆற்றல், அதுதான் இலக்கணம், வாழ்வதற்குண்டான இலக்கணம், ஆனந்தமான வாழ்விற்குண்டான இலக்கணம், அது லட்சணம். பண்ணுங்க அற்புதம், நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். வேற யாராவது, வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? பேசுறேன். சொல்லுங்கம்மா. குருஜி, எனக்கு இயற்கையாவே கொஞ்சம் அமைதியா தாங்க சார் குருஜி நான் இருப்பேன், ஆனா இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்றது வந்து ரொம்ப அமைதியா இருக்குது, மன அமைதியா நிறைவா படுத்தா உடனே தூக்கம் வந்துருது, நல்லா இருக்குது குருஜி. அப்புறம் வேலைகள்ல எப்படி தெளிவா இருக்கீங்களா, வேலைகள்ல தெளிவா இருக்கீங்களா, நிதானமா இருக்கீங்களா, தெளிவா இருக்கேன், கனிவா இருக்கீங்களா, அன்பா இருக்கீங்களா? குருஜி வேலையில நான் தெளிவா என்னோட வேலையில நான் செஞ்சு முடிச்சிடறது குருஜி. அவ்வளவுதான், அதுதான் அமைதியா. ஆமா 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 ஆமாமா, அற்புதமா அற்புதமா. சகஜமாவே எல்லோரும் நன்றாக பழகி வருகிறீர்கள், நல்லா தெரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பண்ணுங்க, என்ன உணர்வுகளா இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம், என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம், நான் எப்ப வேணாலும் நான் இது பண்றேன், கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆயிட்டாங்களாமா, அவங்க என்ன சொன்னாலும் இவங்க பாட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க, அதனால நிறைய கேள்விப்பட்டோன்னு எனக்கு சரி நீங்க குருஜிட்ட நீங்களே பேசுங்க, அப்பதான் உங்களுக்குள்ள சந்தேகங்களோ மத்த ஏதோ நீங்க தைரியமா கேட்கலாம் குருஜி சொல்லுவாரு. வீட்டுல நிறைய சண்டை குறைஞ்சிருக்காங்க குருஜி, நல்லா கண்டிப்பாமா. ஏன்னா அடிப்படை வந்து வீட்டுலன்னு நம்ம சொல்றது வந்து ஒரு 10 பேரை தூக்கி நம்ம மண்டக்குள்ள விட்டுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம மண்டக்குள்ள நம்மளே இல்லைன்ற ஒரு உண்மை வந்து உலகத்துக்கே சொல்லப்படல, நம்ம உடம்புக்குள்ளயோ நம்ம மண்டக்குள்ளயோ யாராவது இருக்கணும்ல, கோவப்படுறதுக்கு, உணர்ச்சி வசப்படுறதுக்கு, ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு, என்ன அவமானப்படுத்திட்டீங்கன்னு கத்துறதுக்கு, கூவுறதுக்கு ஏதானும் இருக்கணும்ல. பார்த்தா ஒத்தரையும் காணும், பிறந்தவனையும் காணும், அவன் எவ்வளோ எனர்ஜியா இருக்கு பாருங்க ஆழ்ந்தவரும். அப்படின்னா டெத்தே போய் பிறந்தவன் இல்லாத இடத்துல எப்படி இங்க டெத்து நடக்கும் இல்லையா? சோ இங்க வந்து எல்லாமே உணர்ச்சி பிரியறதும் உணர்ச்சி உடம்பா மாறுறதுமா ரெண்டு பொய் நடந்துகிட்டு இருக்கு. இது உணர்ச்சியா இருக்கும் பொழுது, இதை நம்ம உடம்போட உயிரோட இருக்கும் பொழுதே உணர்ந்தவர் சொல்லி கொடுக்க நம்ம அதை உணர்ந்துடணும், இங்கேயே புடிச்சிடணும், எங்க எங்கப்பா நம்ம மிஸ் பண்றோம், யாருப்பா இவர் அப்படின்னு இங்கேயே இது பண்ணிடணும். நம்ம சௌக்கியா பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, அதை அடிக்கடி போட்டு கேட்டு பாருங்க, அதுல அந்த லைன்ஸ் எல்லாம் வருது. எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் என்று. சத்பாவம் உண்மையான பாவம் என்னப்பா, நான் ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், படிச்சிருக்கட்டும் படிக்காம இருக்கட்டும், பணம் இருக்கட்டும் பணம் இல்லாம இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், ஹோதாவா இருக்கட்டும் கௌரவமா இருக்கட்டும், கௌரவம் என்ன வேணா இதெல்லாம் வெளித்தகுதிகள், எழுந்தவனுடைய தகுதிகள். எழுந்து இருக்கிறவன் வந்து எத்தனை பிறவி எத்தனை உடல்கள், எந்த உடம்ப சொந்தவன் கொண்டாடிக்கிட்டு, யா சொந்தம் கொண்டாடுபவர் எவர், அந்த பெயரை நானும் நானும் சொல்றவர் எவர், என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு குறப்படுபவர் எவர், எனக்கு கொடுக்காமையே ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றவர் எவர், இப்படி எல்லாம் அந்த நுணுக்கங்களுக்கு
நம்ம எண்ணங்களை நம்ம உள்ள திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாதான் அது வந்து நம்மளுக்கு மேன்மைகள் நடக்கும். சரியாமா? அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு வந்து பெரிய எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து வெளில வராங்களோ சந்தேகமாகவும் குழப்பங்களையும் போட்டு உடைச்சு அமைதி அடைஞ்சிருவாங்க. அவங்க அமைதி அடைஞ்சானா குடும்பம் சிறக்கும். வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அமைதியும் ஆனந்தமுமா பரிபூர்ணமா அவங்கள அவங்க கழிக்கணும். யார் வெளியில இருந்து வராது கழிப்போ சந்தோஷமோ வராது. நம்ம தான் ஆரம்பிக்கணும், நம்ம தான் கொடுக்கணும், சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் உடனடியா உறவுகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம பொறுமையோட இருக்கணும், நிதானத்தோட இருக்கணும், தியாக மனப்பான்மையோட இருக்கணும். ஏன்னா உண்மையில் வாழ்பவன் தனியா எந்த உடம்புக்குள்ளயும் எந்த உயிருக்குள்ளயும் நம்மளா ஏத்திக்கிட்ட பேரு நம்மளுக்கா வந்து ஜென்மாந்தரங்கள்ல நிறைய திறமைகள் இருக்கு. அந்த திறமைகள்ல ஏதோ பணம் சம்பாதிக்கப்படுகிறது, ஏதோ வந்து வேலைகளில் பணிபுரிகின்றோம், ஏதேதோ கதாபாத்திரங்களுக்குள்ளாம் ஆட்படுறோம். புரியுதுங்களா? சோ இவ்வளவுதானே தவிர இதுல வந்து பெரிய இந்த வேலை ஒன்றும் கிடையாது. இதுவே ஒரு பெருமையே கிடையாது. உண்மையான பெருமை வந்து இப்படியெல்லாம் என்னை பல சம்பவங்களுக்குள்ளும் பல நினைப்பவர்களாகவும் பல வாழ்பவர்களாகவும் மேன்மையொற்றவர்களாகவும் மேன்மை இல்லாதவர்களாகவும் இவ்வளோ பேத உணர்ச்சிகளோட என்னை வைத்திருக்கும் பொருள் ஏதாவது இங்க இருக்கா நம்மளுக்குள்ள அப்படின்றதுக்கு தான் அந்த உள்கட விஞ்ஞானத்தை கடவுள்னே கொடுத்துருக்காங்க. அதைதான் நம்ம வந்து நுட்பமாக பார்த்து கொண்டு வருகிறோம். சும்மா இருந்து உள்கடந்து கடவுளாக ஆகும் வித்தை இது, அவ்வளவுதான். இதுதான் சாகாக்கலை. சரிங்களா? மேல போயிடலாமா? இது விசார உத்தி 3. இப்ப இந்த மனிதர் உருவான விதம் பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இப்படிதான் கருப்பு இருட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனுபவிப்பவன் அதாவது தூள் தூளா இருக்க மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் அப்புறம் வந்து அகந்தை இது மூன்றுமாக இருப்பது வந்து சூக்ஷ்ம சரீரம். பிராணனையும் சேர்த்து சூக்ஷ்ம சரீரம் சொல்லுவாங்க. ஆனா பிராணன்றது நம்ம வந்து அங்க உணர்றது இல்லை, தூக்கத்துல உணர்றது இல்லை. ஆனா இவைகள் மறைந்தால் பிராணனும் மறைந்து விடுகிறது. அவர்களுடன் சேர்ந்துதான் போகுமே தவிர உடம்போட நிக்காது பிராணம். அதனால்தான் உடம்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லாம நம்ம வந்து உயிரினோட இருப்பையே நம்ம ஃபீல் பண்றது இல்லை. தூக்கத்துல ஃபீல் பண்றோமா உயிரோட இருப்பேன்? ஃபீல் பண்றது இல்லை. ஏன் ஃபீல் பண்றது இல்லைன்னா மனம் புத்தி அகந்தையோட சேர்ந்து பிராணன் வெளில போயிடுறாரு தூக்கத்துல. சரிங்களா? உயிரே போயிடுறாரு. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா தூள் தூளா இருந்த அந்த ஏதோ ஒரு தன்மை இருட்டில் இருந்து அவைகளெல்லாம் ஒன்று திரண்டு அனுபவம் உணர்ச்சி எண்ணம் கொண்ட ஒரு மனிதனாக நனவு நிலையில ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு எண்ணம் இல்லைன்னா உணர்ச்சி இல்லைன்னா அனுபவிப்பன் இல்லைன்னா நீங்க யார் அந்த இடத்துல உடம்புல அந்த இடத்துல யாரா இருக்க முடியும்? அதை வந்து உங்களால இன்னொரு எண்ணம் கூட போட்டு யோசிக்க முடியல. யோசிக்க முடியல. கணக்குல நீங்க சொல்லி கொடுப்பீங்க, நீங்க ஒரு சம்பவம் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை கொடுத்து அதை வந்து அப்படி அப்படியே புரியும்படியே அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பீங்க, விடையை நோக்கி செலுத்துவீங்க ஸ்டூடெண்ட்ஸ. இங்க வந்து நம்மளோட புத்தி ஆமா தூக்கத்துல வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நிலையை இப்ப யார் நினைக்கிறது? இப்ப யார் நினைச்சாலும் அவன் வேற ஆளாச்சு, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இல்லை. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் வேற உடம்புல வேற வீட்லயே இருக்காங்க பக்கத்து வீட்டுல. அத்த போல நம்மளுடைய தூக்கமே
நம்மளுடைய நனவு நிலை ஆளுக்கு யாரோ பக்கத்து விட்டுக்கார மாதிரி இல்ல. ஆனா அதே உடம்புல எழுந்துக்கிட்டு அந்த உடம்ப நானும் சொல்றோம். ஆனா அனுபவம் மொத்தமும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. என்ன இருக்கு, நல்லா தூங்கினேன் இல்லாட்டி நல்லா தூங்கல இல்லாட்டி நிறைய தாட்ஸ் இருந்துது, கரெக்டா இப்படி இருக்கு. அப்படின்னா தாட்ஸ் நல்லா தூங்குறது, ஒண்ணுமே தாட்ஸே இல்லாம இருக்கிறது, இந்த தொடர்ச்சி தொடர்ச்சி இன்மையா தூக்கமா நல்லா இருக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிப்பவர் அப்படின்றது வந்து 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 போறவராக இருக்கிறார். ஆனா தூக்கம் வந்து வந்து போற ஒரு ஆளா இல்ல. தாட்ஸ் வந்து போகுதா, அமைதி வந்து போகுதா சொல்லுங்க பார்த்தோம். அமைதியும் மௌனமும் தாட்ஸும் ஒண்ணா, கம்ப்ளீட்லி வேற வேற. பேசுறவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூம், ஒரு ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸே இல்ல, அந்த ரூம்ல டீச்சரும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல, அந்த கிளாஸையே வேற எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அங்கிருந்து ஒரு சத்தம் வரல, உங்க ரூம்ல 50 ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அத போல நனவு நிலை ஆழ்ந்தவருக்கு என்ன, ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்ல, ஒரு டீச்சர் கூட இல்ல, ஒண்ணுமே இல்லங்க. அத போல காணா இது ரெண்டும் ஒரே கூட்டுக்குள்ள நடக்குது. அந்த கூடு டம்மி பீஸ், எந்த பீஸ், உடம்பு, ஸ்தூல உடம்பு. ஸ்தூல உடம்பு நீங்க ஆணா இருங்க பெண்ணா இருங்க, என்ன வேணா உங்க எண்ணங்கள் வந்து உங்களை வசதியா பேசட்டும், குறைச்சி பேசட்டும், நீங்க நல்லவர்னு சொல்லட்டும் இல்ல மோசம் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், நீங்களே அப்படி சர்ச் பண்ணிக்கீங்க, என்ன வேணா பண்ணுங்க. இந்த நினைப்புகள்லாம் கடந்து கூட நாம இருக்கும், நினைப்பே தேவையில்லாம இருக்கும். தூக்கத்துல சுகமயமா இருக்கும், அது ஒரு சின்ன நேக்கு தான். என் கூட வந்தீங்கன்னா அழகா போய் பார்த்துடலாம். நம்மளுடைய உண்மையான விலாசத்தை கண்டுபிடிச்சு நம்ம வாழறதோட இல்லாம நம்ம குடும்பம் நம்ம சமுதாயம் மொத்த மனித இனம் அத்தனை பேரும் அழிச்சுட்டு போடலாம். பண்ண முடியும் இல்லையா, நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அவ்வளவுதான், மனித இனத்துல இந்த ஒரு ஆள் மாதிரி போட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது டைனோசர் மாதிரி ஒண்ணு, அதுவும் அப்படித்தான். எந்த காலத்துல இருந்தா என்ன, 60,000 வருஷம் முன்னாடி இருந்தா என்ன, 100,000 வருஷம் முன்னாடி இருந்தா என்ன. காலம்ன்றது வந்து தூக்கத்துல எங்க காலம் இருக்கு, காலத்தை கடந்தவரா நாமளே இருக்கும். கடவுள் தானே நம்ம, அப்புறம் ஸ்பேஸ்லதான் எல்லா காட்சிகளும் தெரிய முடியும். அந்த ஆகாசமும் அங்க இல்லை, டைம் அண்ட் ஸ்பேஸே இல்லைன்னா ஆனா இருக்கும், இருக்கும்ன்றது உணர்வு. இப்ப பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உணர்ச்சி, உடம்பு கூட்டுக்குள்ள சொல்ற பெயர் உணர்ச்சி, அந்த ஆளோட அடையாளப்படுத்திக்கிட்ட உணர்ச்சி. இது உண்மையா அது உண்மையா? தூக்கத்துல பேரை சொல்ல முடியல, பிரஜை இல்லை, திருப்தி இருக்கு. திருப்தியும் உங்க திருப்தி கிடையாது, அந்த பெயர் கொண்டவரோட திருப்தி கிடையாது. அதெல்லாம் திருப்தியே கடந்த லெவல்ல கிடைக்குது. நீங்க பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த திருப்தி தூக்கத்துல தினம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு, கிடைக்குதா இல்லையா? இத நம்புறீங்களா? நீங்க பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நீங்களா உங்க உடம்போட சேர்த்து உங்களை அந்த பெயரோட சேர்த்து நான் சுரேஷ் நான் ரமேஷ் அப்படின்லாம் 5 வயசுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியில நிஜமாவே சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அடிபட்டா கூட உங்களுக்கு ஒண்ணும் தெரியும், எவ்வளவு கூட தெரியாம இருந்தோமோ அதெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும். தூக்கத்துல தூக்கத்துல சுத்தமா தெரியாம இருக்கும், சுத்தமா சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்படி ஒண்ணு இருக்குது, அது அடிப்படையா இருக்கு, பிரபஞ்சம் அடிப்படையா இருக்கு. பிரபஞ்சத்துக்கு மொத்தம் இல்ல, ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே அது. ஆனா அது ஒன்றும் அறியாமை இல்லை, முழுவதுமான அறிவு, அத பேரறிவுன்னே சொல்றாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்கோம், சௌக்கியால தமிழ்ல மேல இருக்கிறத படிங்க, யாராவது படிங்க. இந்த ஸ்லைட்ல நம்பர் 1க்கு கீழே சௌக்கியா கீழே தமிழ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. வடிவமற்ற எல்லையற்ற நீங்காத உதியாத மறையாத ஒட்டுதல் எல்லாம் உறவில்லா சார்பில்லா அந்நியம் ஒன்றுமில்லா அந்த முழுமையான அசல மௌன ஆனந்த ஆளுறக்க ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் என்ன நினைக்கிறீங்க? தானான பொருள். அததான் இப்ப நான் சொன்னேன், தானுன்னா சமஸ்கிருதத்துல ஆன்மான்னு பேர். அதுல இருந்து வந்துதான் தானுன்றது வந்துதான் ஆன்மீகம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை,
தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தானாய் நின்றானே. திருமூலர். அப்புறம் தாய்மானவர் குருஜி. சொல்லுங்க. இல்ல இல்ல நான் தான் குருஜி. அந்த பாரதி அவங்களோட தகப்பனார் வந்து தமிழ் பேராசிரியருங்க. இப்ப பேசுறாங்க இல்லைங்களா, தமிழ் பேராசிரியர் அவங்க. அவர் தேவார திருவாசகம் கிளாஸ் எல்லாம் எடுப்பாருங்க. ரொம்ப தமிழ் பேராசிரியர்னா இங்க வெள்ளக்கோயில அவங்க அப்பா ஒரு சிறப்பு மிக்க ஆசிரியருங்க. அவங்கதான் இப்ப படிச்சாங்க. அதனாலதான் இப்ப நீங்க திருமூலவர் இதெல்லாம் சொன்னோம்னா நான் பார்த்தேன். தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது அப்படின்றார் தாய்மன்னவர். எங்க தூக்கத்துல ஐய் கம்னு கடை, உன்னோட பிரச்சனை அப்புறம் இருக்கட்டும். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு 2 மணிக்கு எழுப்பி உட்கார வைக்கிறேன் உடம்பா. எழுந்து உட்காந்து கவலைப்படு, ரூம் போட்டு பண்றோமா இல்லையா நம்ம? எழுந்து எது எழுந்து உட்கார வச்சு உங்களை கவலைப்பட வைக்க சொல்லுங்க பாக்கலாம். எதுவா இருக்கும், உங்க பேரு ஊரு பெருமை உணர்ச்சி அனுபவம் இதுதானே கேட்கிறேன். தூங்கும்போது ஒரு செகண்ட் முன்னாடி அவர் இல்லைங்களே, டெத்துக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசமே இல்லைங்களே. பாத்தீங்கன்னா இந்த டைனாசர் வந்து அப்படியே தூண்டு தூண்டா அப்படியே இன்னும் ஃபார்மா வந்து பார்ப்போம். தூக்கத்துல நம்ம வந்து ஃபார்மே ஆகாம இருக்கும். ஆனா அந்த தூங்கின் இருக்கிற போது கூட தூங்கு பாத்ரூம் ஃபீலிங் வந்து அப்படி எழுந்துக்கும் போது வேக வேகமா வரும் உள்ள. எது வருது? ஜீவன் வருது. அந்த ஜீவனோடதுதான் அகந்தை புத்தி மனம். அந்த பிராணனா இருக்கிற உயிர்புள்ள வந்து பூந்துக்கிட்டு உடம்ப ஓனர்ஷிப் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு முதல்ல தூங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த பாத்ரூம் போறதுக்குள்ள போய் கவலைப்பட்டு திருப்பி வந்து அசதியா தூங்குவீங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஜென்மத்தை கண்டினியூ ஆக போறோம்? உண்மை இருந்தா பரவாயில்லையே. ஒரு எண்ணுபவர் கிட்ட எண்ணுபவர் இருக்காரா? அதுதான் நம்ம அடிப்படையா பார்க்க வேண்டிய ஒரு உண்மையாகும். இப்ப வந்து இந்த இதை பார்த்துட்டு 3வது உத்தி என்னன்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, இந்த டைனாசர் ஃபார்ம் ஆச்சு. டைனாசர்ல பாத்தீங்கன்னா தாட்டு மனுஷன் போயிட்டான். என்ன இனம் பறக்கும், என்ன இனம் அழியட்டும், எல்லாம் போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு இருப்பு இல்ல. நம்ம தொண்டை கிழிய நம்மளை கத்த வைக்கிறதும் பேச வைக்கிறதும் கதற வைக்கிறதும் எதிர்பார்க்க வைக்கிறதும் துன்பப்பட வைக்கிறதும் சந்தோஷப்பட வைக்கிறதும் எதுங்க? உடம்போட ஏற்பட்ட நான்ன்றதும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய இது மூணுத்தை தான் நம்ம வந்து சுத்தி சுத்தி வரப்போறோம். சுத்தி சுத்தி வந்து இவங்களுடைய இன்மை தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு முக்கியமா இந்த பிறவிக்கு காரணமா இருக்கிற ஒரு பயம் அது ஃபர்ஸ்ட் போயிடும். பயம் தெளிஞ்சிடும். தெளியுமா இல்லையா? உண்மையான நீங்க யாருன்னு நான் காமிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்களும் உணர்ந்துட்டீங்க, நீங்களும் வந்து தவிச்சு தாபத்தோட இருக்கீங்க. நான் அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கலாம் எனக்கு வேண்டாம் சாமி. உண்மையில யாரு என்னதான் சொல்ல வராங்க இந்த ஆன்மீகத்துல அப்படின்னு நீங்களும் கடைசி கேள்வி கேட்கறீங்க. நானும் கடைசி கேள்விதான் என்னுடைய முதல் கேள்வியே உங்ககிட்ட அப்படின்னு நானும் ஆரம்பிக்கிறேன்னு வச்சிருக்கேன். ரெண்டு பேரும் கரெக்டான இடத்துல உட்காந்துட்டோமா இல்லையா? அதுதானே சத்தியம். அது எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம். இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையே. ஆழ்ந்த உறக்கத்துல நீ நம்ப மாத்திரம் இல்லாம போல, பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சம் நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு வந்து நிழல் மாதிரி வந்துட்டு நம்மளை யூஸ் பண்ணி
நம்ம யோசனை மூலமா அது யோசிக்குது, நம்ம கண்ணு மூலமா அது பார்த்துக்குது, அதை வந்து நம்மளோட முடிவுக்கு விடுது. இவன் எப்படி வேணா முடிவு பண்ணி இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து சேரட்டும் ஒரு வழியா, இவன் எப்படி வேணா முடிவு பண்ணி இந்த ஒரு நட்சத்திர ஃபேமிலியில இந்த ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு இவன் என்ன வேணா கிழிக்கட்டும், இவன் எப்படி வேணா முடிவு பண்ணி இந்த கேன்சருக்கு மருந்தை கண்டுபிடிக்கணும், இவன் எப்படி வேணா முடிவு பண்ணி என்னவோ ஒன்று பண்ணட்டும் அப்படின்னு நம்ம புத்திக்கு விடும்படியாவா ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தை விட்டுருக்கோம்? நீங்க நம்புறீங்களா? வெளியில இருக்கிற ஆகாசம் மாதிரி இருக்க பஞ்சபூதங்கள்ல இருக்கிறது பிரபஞ்சமா, இல்லாட்டி அது நம்ம எண்ணம் மூலமா வெளிப்படுறது உண்மையான பிரபஞ்சமா? எது பிரபஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், எது பிரபஞ்ச ஆற்றலா இருக்க முடியும்? நான் கேட்ட கேள்வி விளங்குதா உங்களுக்கு? இப்ப வந்து மே மாசங்க மாம்பழம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு மாம்பழம் தன்னைத்தானே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கா, நம்ம நாக்கில பட்டு நம்மளை கழிப்பு கொடுக்கறதுக்கு வந்திருக்கா? நான் கேட்ட கேள்வி கரெக்டா? மாம்பழம் மரத்துல காய்ச்சி பழுத்து தனியாய் கீழே வெம்பி விழுந்து அழுகிப்படுறதுக்கு வந்திருக்கா, மனிதனுடைய நாக்கில பட்டு இல்லாட்டி இப்ப மற்ற மிருகங்களுடைய இதுல பட்டு அவைகள் எல்லாம் உண்ணுவதற்காக வந்திருக்கா? எங்க உயிரினம் இருக்கோ அந்த உயிரினம் சுவைக்கிறதுக்கு தானே இந்த பழங்களும் காய்கறிகளும் எல்லாம் வந்திருக்கு, கரெக்டா? சோ பிரபஞ்சமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கொடுத்து எதுக்கு முக்கியமா அறிவுள்ள பொருள் கிட்ட போய் தான் அகப்படணும்ன்றதானே பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணம். நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போய் எப்படி சிக்கிக்கலாம், பிரபஞ்சத்துல போய் எப்படி சிக்கிக்கலாம்? ஏ நீ பின்னாடி வா, என் நிலம் மாதிரி முன்னாடி போவாத, என்ன நீ கெயிட் பண்ண வேண்டாம், நான் உன்னை கெயிட் பண்றேன் அப்படின்ட்டு எண்ணத்தை என்ன பிரபஞ்சத்தை சார்ந்தது அதுகிட்ட நம்ப மாட்டிக்கலாமா? அததான ஆழ்ந்த உறக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்கு, காமிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆழ்ந்தவருக்கு என்ன சொல்லுது? உன்னுடைய உலகமும் வேண்டாம், உன்னுடைய ஆரோக்கியமும் வேண்டாம், உன்னுடைய வயசும் வேண்டாம், நீ ஆனா பெண்ணா எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் ஒரே சமமா பிறக்காத தன்மையாவே ஒரு சுகம் கொடுக்குறேன், கொடுக்குதா இல்லையா? ஆன்மீகத்தையே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுதா இல்லையா? ஆன்மீகமோ லௌகீகமோ நாத்திகமோ நீ என்ன வேணா பீசுக்கு எழுந்த பிறகு என்ன வேணா சண்டை போட்டுக்கோ, அதெல்லாம் உன்னுடைய புத்தியினுடைய வியாபாரம், அகந்தையினுடைய கூத்து. நாம் சொல்லுவது நூத்துக்கு நூறு மடங்கு சத்தியமா இல்லையா? சொல்லுங்க. இப்ப வந்து அடுத்த டெக்னிக்கு போயிடும். கண்களை மூடும் போது உள்ளே பார்த்தலாக இருக்கும் இடமே அனைத்து பிரபஞ்சமும் மனமாக நம்மிலிருந்து உதிக்கும் இடம். போருமா? பிரபஞ்சத்துக்கு வேற ஏதாவது போக்கு இருக்காமா? நீங்க பார்க்கலன்னா நீங்க பார்த்தாதான் சூரியனுக்கு மவுசா இல்லையா? நீங்க என்னமா இருக்கு பாரு அப்படின்ட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட வேந்தாதானே அதுக்கு கொஞ்சமாவது ஒரு மவுசு. நீங்க மாட்டுக்கு உங்க தாட்ஸ்ல முழுகி போயிருந்தீங்கன்னா அது கூட மவுசு இல்லைல்ல அதுக்கு. அஞ்சறிவு ஜீவன்களே தான் தலையை தூக்கி பார்க்க போகுதா? வானத்தையோ ஆகாயத்தையோ நட்சத்திரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ பௌர்ணமி இது புத்த பூர்ணிமா இது அந்த பூர்ணிமா ஏதாவது சொல்ல போதா? ஒண்ணுமே கிடையாது. சோ உலகம் வந்து பிரபஞ்ச மனத்தின் நிழல், அதுல வந்து உச்சமான உயிரினம் வந்து ஆறாவது அறிவு கொண்ட மனிதன். அவங்க கிட்ட என்ன கொடுத்துருக்குன்னா சாவி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சாவி கொடுக்கப்பட்டிருக்கு? நீ உள்பக்கம் போய் எல்லாத்துக்கும் அடிப்படை உண்மை எது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா, அதுவாகவே ஆக ஆசைப்படுறியா, இல்லட்டு வெளிப்பக்கத்துல உலகமா இருக்கிற எண்ண ஓட்டங்கள்னாலையும் காட்சிகள்லையும் மயங்கி போய் அங்க போய் போகப்படுறியா? இவ்வளவுதான், இதுதான் இன்னைக்கு டெக்னிக். கண்களை மூடும்போது உள்ளே பார்த்தலாக இருக்கும் இடமே, நீங்க கண்களை மூடினா என்னமா நடக்குது? உங்களுடைய பார்த்தல் நின்று போகுதா? தொடருதா? தொடர்ந்துதுன்னா அது என்ன விதமான பார்த்தல் சொல்லுங்க, யாரு வேணா பேசலாம். மனம் எண்ணம் இதையெல்லாம் உள்ள பாக்குது, அப்பதான் பார்க்க ஆரம்பிக்குது. சரி, பார்க்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றது வந்து
மனம் எண்ணம் இதையெல்லாம் இது பார்க்க ஆரம்பிக்குது. உள் பார்த்தல் எதனால் நடத்தப்படுகிறது? இந்த கேள்விக்கு சூட்சமமா நீங்க உள்ள பார்த்து கூட பதில் சொல்லலாம். உள் பார்வை எவனை கண்ண முடிக்குங்க, எல்லாரும் எல்லாரும் கண்ண மூடிட்டு ஒரு 2-1 minute முடிங்க. மூடிட்டு கண்களை மூடும் பொழுதே உள்ளே பார்த்தலாக இருக்கும் இடமே அனைத்து பிரபஞ்சமும் மனமாக நம்மிலிருந்து உதிக்கும் இடம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க கண்ணை பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. பூர்வ மத்திய சார். பூர்வ மத்தியில என்ன? பூர்வ மத்திய கண்களை மூடின பிறகு பூர்வ மத்தியன்றது உங்களுடைய உணர்வு தானே, மூளையினுடைய உணர்வா? அது மூளையும் மனமும் ஒன்றா வேறு வேறா? வெவ்வேறதா இருந்தேங்க சார். இது சரி சரி. மூளைன்றது கிளியரா ஒரு பிசிக்கல் பயாலஜிக்கல் ஆர்கானிசம், அவயவம், உடம்புல நிறைய அவயவங்கள் அங்கங்கள் இருக்கின்றன. நெத்திக்கு ரெண்டு புருவத்துக்கு நடுவில் புருவ மத்தின்றது ஒரு பெயர். புருவ ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் இருக்கிற மத்திக்கு அந்த நடுவை வந்து மத்தின்றோம், புருவ மத்தின்றோம். பட் அந்த அந்த நான் சொல்லுவது இடம்னு சொன்னா இடம் வந்து உடம்புக்குள்ள ஒரு இருக்கிற இடமா தான் இருக்கணுமா, நெத்திக்குள்ளதான் வந்தாகணுமா, புருவம் ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வந்தாகணுமா? நீங்க முன்னாடி வேற ஏதாவது தியானங்கள் போயிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு உடம்புல ஒரு ஸ்தானத்தையுமே கண்களை மூடும் பொழுது, கண்களை மூடி உள்ளே இருக்கும் பொழுது பார்த்தலாகவே ஒன்று நிகழ்கிறது. அது உடம்புனோட பார்த்தலா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கண்ணை மூடிட்டீங்கன்னா இருக்கிற பார்வை எங்க பார்வையா இருக்கும்? அது மனப்பார்வை தானே. ராத்திரி தூங்கும் பொழுது கூட மனம் தானே யோசனை மயமாக அணைஞ்சிட்டு உடம்புக்குள்ள, கரெக்டா? தூக்கம் வர்றதுக்கு வரைக்கும் அந்த யோசனை மயமா அணைஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? அந்த யோசனைகளாக இருப்பவையெல்லாம் நிறைய கண்ணு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? அங்கங்க எலக்ட்ரிசிட்டிய நம்மளே வந்து பெரிய விறகடுப்பு மூட்டி ஒரு பெரிய ஒரு பெரிய அண்டாவை வச்சு கீழே சே ஒரு விட்டம் வந்து ஒரு 10 feet அகல பெரிய பாத்திரத்தை சமைச்சிருக்கோம். அவ்வளவு விறகு எரிச்சிருக்கோம், எல்லாம் சமையல் முடிச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனாலும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தணல் இருக்க மாதிரி இருக்கு, நெருப்பூத்த நெருப்பு அப்படி வச்சுக்கோங்க. சாயந்தரம் எல்லாம் விருந்து விருந்து எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, நடு ராத்திரி 1 o'clock வந்தா கூட அங்கங்க மினுக்கு மினுக்குன்னு எரியற மாதிரி நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி மினுக்கு 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 மினுக்குன்னு அங்க இருந்து எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன, இந்த தேகமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விறகு போல இப்ப மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அதுல சூக்ஷ்ம சரீரம் மீதி மிஞ்சி போன தணல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல எல்லாம் வந்து நம்ம பார்க்கவே சொல்லலை. நம்ம சொல்றது என்னன்னா வெளியே டிபெண்டே பண்ணாதீங்கன்றதான் நம்ம ஆரம்பிக்கணும். கண்களை மூடுங்க. கண்களை மூடின பிறகு உள்ள என்னவா இருந்தாலும் அது ஒரு பார்த்தல், கரெக்டா? அதை உடனே நீங்க நெத்திக்கு கொண்டு வந்துக்காதீங்க, பழைய இன்ஃப்ளூயன்ஸ் எதையுமே கொண்டு வந்துக்காதீங்க, சரியாம்மா? கொண்டு வந்துக்காதீங்க, புரியுதா? ஃப்ரீயா விடுங்க. உள்ள பார்த்தல் இருக்குமா? ஆனா இவங்க சொல்லி கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, பூர்வ மத்திய வாட்ச் பண்ணுங்க, ஒளிய உற்பத்தி பண்ணிக்கங்க, இந்த மாதிரி கலர்ல பாருங்க, அப்புறம் உங்க குலதெய்வத்தை இப்படி, அப்புறம் அப்புறம் நாமத்தை கொண்டு வாங்க, அப்புறம் மந்திரத்தை கொண்டு வாங்க. எதுவுமே இல்லாம சுகம் ஒண்ணு கேப்பாரட்டு கிடக்குதா ஆழ்ந்த உரத்து. செய்ய சொல்லி செய்ய சொல்லியே நம்மள குட்டிச்சோராக்கிட்டாங்கம்மா. தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மை இதுதான். ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நாம ஆல்ரெடி அந்த பொருள் இனம் கண்டுபிடிச்சுக்கணும். அதற்கு வந்து மிக மிக மெதுவாக நுட்பமாக ஓப்பனா வெளிப்படையா எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம சொல்லி கொடுத்தது எதுவுமே வச்சுக்காம வெறுமனே வெறுமனே பார்த்தல். உள்ள கண்ணை மூடின உடனே பார்த்தல் இருக்கு. பார்த்தல் எண்ணமா இருக்கட்டும் இல்லாம போட்டோம், உணர்ச்சியா இருக்கட்டும் இல்லாம போட்டோம், ஆனா பார்த்தல் மொத்தம் நீங்குவதில்லை. அதை இப்பத்திக்கு உள்ளுன்னு சொல்றோம், ஆனா அது உள் வெளிய கூட கடந்தது. ஏன்னா மனம் உள்ள மாத்திரம் இல்ல, வெளியில மாத்திரம் இல்ல, எல்லாமா இருக்கு. அதுதான் நம்ம பிரபஞ்ச மனமாவே இருக்கு சொல்றோம். பிரபஞ்ச மனம் உங்களை யூஸ் பண்ணது. இப்ப பாருங்களேன், சொல்லி கொடுத்ததுனாலதான் ஆட்டோமேட்டிக்கா பூர்வ மத்திக்கு போய் நிக்குது, பூர்வ மத்திக்கு போய் நிக்குது. பூர்வ மத்தியே கிடையாது, உடம்பே கிடையாதுமா.
தூங்கும் போது நீங்க உடம்பா இருக்கும். புது அறிவுக்கு சம்பந்தமா தான் நான் கேட்கறேன். காமன் சென்ஸோட நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லா இவங்களையுமே நான் கேட்கறேன், இப்ப கத்துக் கொடுக்குறவங்க அத்தனை பேர் தூங்கும் போது என்னப்பா நீங்க என்ன மெத்தட் இருக்குப்பா? தூங்கும்பொழுது கடவுள் சுரூபமே நாம், சரியா? நம்ம ஆல்ரெடி கடவுள், இனம் பிரிச்சு காட்டணும். ஏன்னா எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுவதே மனம். இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் யோசனைகள் தான். நம்ம ஆன்மீகம் வந்து புஸ்தகத்தாலேயோ போதனைகள்னாலேயோ வழிமுறைகள்னாலேயோ கத்துக் கொடுக்கப்பட முடியுமா? உங்களை பார்க்கவே வைக்கணும். அதனாலதான் நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது எங்கேயுமே இருக்காது. நான் இப்ப சொல்லிக் கொடுக்குறேன் இன்னைக்கு இந்த மூணாவது உத்தி. இந்த மூணாவது உத்தி வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது. ஏன் நான் வந்து யதார்த்தமா நான் பண்ணிக்கிட்டு வரதே அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்களை மூடினா பார்வை நீங்கிச்சா இல்லையா? இதுதான் என்னோட சிம்பிள் கேள்விமா. பார்வை இருந்தது இல்லை உங்களுக்கு, புருவ மதியை விட்டுருங்கம்மா. உள்ள ஏதோ ஒண்ணுத்தி எதையோ பார்த்துதா இல்லையா? ஜோதின்றவங்க கிட்ட ஒரு பார்த்தல் தொடர்ந்ததா இல்லையா? அவ்வளவுதான் எங்க கரெக்டா தொடர்ந்துச்சா சொல்லுங்க, அது போறோம். இந்த கண்கள் பார்வையை தவிர்த்து கண்களை மூடிய பிறகும் உங்களுக்குள் ஒரு பார்வை பார்த்தலாக தொடர்ந்ததா, தொடர்ந்து கொண்டிருந்ததா இல்லையா? இவ்வளவுதான் கேள்வி. அவ்வளவுதான், இவ்வளவுதான் விடும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அடுத்த ஸ்டெப்பு போயிடும், சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கண்களை மூடினாலே வந்து இந்த நம்ம உடம்பு கூட்டுக்குள்ள அடுத்த லெவல்ல ஸ்தூலமா இருக்கிறது வந்து பிராணனு. அதுக்கு அடுத்த லெவல்ல சூக்ஷமமா, பிராணனை விட சூக்ஷமா இருப்பது எண்ணம், எண்ணத்தை விட சூக்ஷமா இருப்பது உணர்ச்சி, உணர்ச்சியை விட சூக்ஷமா இருப்பது என்ன? உணர்ச்சிக்கும் இது நாலத்துக்குமே காரண அறியாமை. என்ன அறியாமை? இந்த விஞ்ஞான தெரியாம இருக்கீங்க தெரியுமா? அவ்வளவுதான் அறியாமல். அறியாம என்ன என்னமோ ஐயோ நான் இதை வந்து இப்ப ஏதோ ஒதுக்கிட்டேன் போல் இருக்கு இந்த சப்ஜெக்ட், அப்படி கிடையாது. இந்த மாதிரி வந்து அடிப்படையில ஒரு பொருள் வடிவம் இல்லாமல், நம்ம முதல்ல நீங்க படிச்சீங்கல்ல, வடிவமற்ற எல்லையற்ற நீங்காத புதியாத மறையாத சார்பில்லா உறவில்லா ஒட்டுதல் இல்லா பூரணமான முழுமையான ஆழ்ந்த உறக்க ஆன்ம பொருள் போட்டோம் இல்ல, அதை பத்தி அறியாம அதை பத்தி இங்க சொன்னுவார் ஒருவர் இல்லை. உங்க தூக்கத்தை நம்ம எல்லோரோட தூக்கத்தையும் அனைத்து உயிரினங்களுடைய உயிரினம் தான் தூங்கும், மீதிகள்லாம் தூங்குறாம முஷின் இருக்கோமோ கூட கிடையாது. ஆனா எல்லாமே அணுத்துகள்களாலையும் விசைகளாலையும் இயங்கிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சமே பிரபஞ்சமான இயங்கிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சமனமே ஒரு மாயாஜால பொருள். அதுக்குள்ள நம்ம ஆறாவது அறிவா வந்திருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்க முடியும், சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து உணர்த்தல, அந்த மாதிரி இருக்கிற பொருள் தான் நாம. அத வந்து இந்த இடையில மறிக்கின்ற இந்த பிராணன் மனம் புத்தி அகந்த நாலத்தையும் கடந்து உள்ள போனோம்னா கடவுள் சுரூபமாகவே நாம் ஆகி விடுவோம். அப்ப வாழற வாழ்க்கை வந்து அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா உண்மையான சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு வெளியில இல்லைன்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வெளியில ஒப்புக்கு இருப்போம். ஒப்புக்கு இருக்கணும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, கரெக்டா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுமா? அதாவது வந்து இது வந்து பொய் உலகம், பொய் பிரபஞ்சம், நனவு நிலையில என்னுடைய உயிரும் உணர்ச்சியும் எழுந்துட்டா அதோட இது எழுந்துக்குது, அதனால எழுந்துக்குது, அவ்வளவுதான். இல்லாட்டி உலகத்துக்கு இருப்பு இல்லை. நம்ம தூங்க போனா அதுக்கு முன்னாடி உலகத்தை நம்ம சுத்தி வாரிக்கிட்டு தான் நம்ம போறோம், கரெக்டா? நம்மளோட முடிவடைதா உலகம், இல்லாட்டி நம்மளை விட்டு தனியா இருப்பு இருக்காது சொல்லுங்க. உங்க உணர்ச்சியை விட்டு சூரியனுக்கு இங்க இருப்பு இருக்கா? பஞ்சபூதங்களுக்கு இருப்பு இருக்கா? எதுக்கு இருப்பு இருக்கு? ஒண்ணுத்துக்குமே இருப்பு இல்லை. எல்லாமே நம்ம மூலமா தான் வெளிப்படுது. நம்ம மூலமா என்ன, நம்ம அஞ்சு கோஷங்கள் வழியா வெளிப்படுது. அஞ்சு கோஷங்கள்லயும் சூக்ஷமத்தை வந்து மனுஷமத்தை பார்க்க முடியும். அவனை விசாரிக்க வைக்கிறோம் நம்ம உள்பார்வையா தெரியும், சரியா? இப்ப வந்து இந்த இது வந்து காரணமய உடல், விஞ்ஞானமய உடல், மனோமய உடல், பிராணமய உடல், ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடல் வெறும் டம்மி பீஸ் மொபைல் கேஸ் மாதிரி. உள்ளேந்து வர சிக்னல்ஸ், வாட்ஸ்அப், அதுல வர கண்டென்ட், இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை. இப்படி நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த வீடியோ போடும். இதுல வந்து இந்த அஞ்சு கோஷங்களை வந்து மூன்று சரீரங்களா நம்ம செட்டப் வந்து பிரிச்சு வச்சுக்குது. ஃபர்ஸ்ட் அகந்த என்னுடைய அறியாமை உடல், ஆளுறக்க காரண உடல். அதுக்கடுத்தது புத்தி உடல், மன உடல், பிராண உடல். ரெண்டு மூணு நாளும் ஒண்ணுத்தனோட அடிப்படையில இந்த அஞ்சாவதை வந்து பிறவியா எடுத்துக்குது. இதை வந்து நானுன்னு சொல்லி கிளம்புது.
இது என்னோட உயிர்ன்னு சொல்றேன் நான். நாலாவது கோஷத்தை வச்சு அஞ்சாவது காமிச்சு உடம்ப காமிச்சு ஸ்தூல உடம்ப ஸ்தூல அன்னமய உடலை காமிச்சு இது நானாக்கும் என்னோட சின்ன வயசு போட்டோவா பாரு நான் எப்படி இருந்திருக்கேன் பாரு அப்படி இப்படி எல்லாம் நம்ம பெருமை சொல்றதோ சிறுமையா ஃபீல் பண்றதோ எல்லாமுமே என்ன ஸ்தூல உடலை வச்சு இவங்க நாலு பேர் அடிக்கிற கூத்து. இதுவும் பிரபஞ்ச மனமும் வேற வேற இல்லவே இல்லை. ஒட்டு மொத்தமா பிரபஞ்ச மனம் நம்மளை உருட்டி உருட்டி ஓடிட்டு இருக்கிற விளையாட்டுக்கு உணர்ந்தவர் ஒருத்தர் வந்துட்டு ஐயா கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாமா எல்லாரும் அப்படின்னு திரும்ப வைக்கிறாரு. பாப்போமா எங்க பார்க்கணும்னா உள்ளதான் பார்த்தோம். நீங்க எண்ணமா இருக்கும் பொழுது அந்த எண்ணமா இருப்பவருக்குள்ள யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அந்த பேரோட அந்த உயிரா? ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க இல்லை, இப்பதான் இருக்கும். இருக்கிற ஒரே நில நனவு நில. கனவுல நம்ம கண்ட்ரோல் இல்லை, தூக்கத்துல இல்லவே இல்லை. இருக்கிறதெல்லாம் பிரபஞ்சம் தான், பிரபஞ்சமும் நம்மளும் இருக்கும். இந்த பிரபஞ்சமும் நம்மளையும் அந்த பிரபஞ்சமும் காதல் நீர் மாதிரி இருக்கு. சூரியன் தனக்கோசரம் வரல, நம்மளுக்கோசரம் வந்திருக்கு. மொத்த பிரபஞ்சமே நம்மளுக்கோசரம் இருக்கு. நம்ம உள்ள திரும்பறதுக்கோசரம் வேற இந்த ஸ்பெஷல் டியூஷன் எடுத்து ஸ்பெஷலா உள்ள முடிக்கணும்னு வந்திருக்கும். இது ஸ்பெஷல் டியூஷனா இல்லையா? இது ஆர்டினரி கிளாஸ் கிடையாது, இது அட்வான்ஸ்டா சொல்லக்கூடாது. எளிது பார்க்காதவனுக்கு கஷ்டம். ஆமா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போறான் ஆன்மீகத்தையே. இங்க நம்ம ஒண்ணுமே சும்மா இருக்கிறதுக்கு இவ்வளவு இதுவா? நம்ம என்ன சொல்றோம், ஐயா நீ வந்து வெளியில இருக்கிறத ஷடப் பண்ணிடு, இந்த அஞ்சாவது ஸ்தூல சரீரத்தை நினைக்க நினைக்க, நாலு உயிரை பத்தியும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுவாசத்தை பத்தியும் நினைக்க வேண்டியது இல்லை. மூணுல இருந்து ஆரம்பி, மூணு ரெண்டு ஒண்ணு, இந்த ஒன்ன போய் நீ தொட வேண்டாம். மூணுல திங்கரா இருக்க போற, யோசிக்கிறவன் நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நினைக்கிறவங்களோ மறந்தவங்களோ ஞாபகங்களை வச்சுட்டு இருக்கிறவங்களும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஞாபகங்கள் தான் உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கே தவிர நீங்கன்றவர் ஞாபகங்களுக்குள்ளயும் இல்லை, நினைப்பு பரப்புகள் கிட்டையும் இல்லை, அதே மாதிரி உணர்ச்சிகள்லயும் இல்லை. அதுகள் வந்து உங்களை உருவாக்குதே தவிர நீங்க அதுவாக இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உரத்துல இதுக்கு சாட்சி. இதை நேரடியாக நாம் வெறுமனே பார்க்க போறோம், அவ்வளவுதான். இப்ப மூடின கண்களுக்குள்ள வெறுமனே பார்வையை பதியுங்கள். வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு பார்வை தொடருது, அந்த பார்வை பார்க்கட்டும் பார்க்காம போட்டோம், அந்த பார்வை இருக்குன்றதுல மட்டும் நீங்க இருந்த அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். தைரியமாக நிதானமாக பொறுமையாக நுட்பமாக உள்ளேயே இருக்க பழக ஆரம்பிங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஈவன் வந்து கண்ணை திறந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும் பொழுது வேலைகள் முடித்த பிறகு ஃப்ரீயா இருக்கீங்க நீங்க மட்டும் உட்காந்துருக்கு, கண்ணை மாத்திரம் மூட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா கண்ணை திறந்துக்கிட்டே கூட நீங்க உள்பக்கம் பார்த்துக்கிட்டு, ஏன்னா மனப்பார்வை என்னதுன்னு உங்ககிட்ட செட் ஆகி போச்சுன்னா போறோம் உலகத்தையே ஜெயிக்க போகின்றீர்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மந்திரம்னு ஒண்ணும் கிடையாது, மனநா திராயதி மனத்தினோட டெபினேஷன் இதுதான், இது மந்திரத்தோட டெபினேஷன் இதுதான். மனநாத் திராயத்தே மந்திர மந்திரக, திராயத்தைன்னா காப்பாற்றுவது, மனநாத்துன திருப்பி அதை நினைச்சு 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 உரு போட அந்த எண்ணமே அந்த ஒலி காப்பாற்றுகின்றதாம். பீஜ மந்திரங்கள் சொல்லுவாங்க, சக்ரீதி கீழகம் கட்டு போடுவாங்க, மந்திர கட்டுன்னு போடுவாங்க. பட் இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் மனதே கிடக்கணும், நம்ம தூக்கத்துல கடந்தே கிடக்கும், பரம்பொருளா கிடக்குங்க. பரம்பொருளா இருக்கிறது ரொம்ப ஈஸிங்க, இந்த இடைப்பட்ட இதுல ஆசைப்பட்டு தான் வந்து மாட்டிக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம வந்து சர்வசாதாரணமா கடந்து விடலாம். தைரியமாக உள்ளே மேலும் உள்ளே செல்லுங்கள், உள் கடந்து விடுவோம். உள் கடந்து கடவுளாகவே இருந்து இங்கு சுகிப்போம் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் முடித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள 15 செட்டிங் போட்டுட்டு வாங்க, குறைஞ்சது 15 செட்டிங்க. பக்கத்துல தரகாணி இப்ப வந்ததுன்னா டாப் அப் பண்ணி அடிக்கடி. சாம்ஜி 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 சார், ஓகே ஃபார் பிகினர்ஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சாம்ஜி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு சாம்ஜி. நீங்க அவ்வளவு அழகா நியூ பார்ன் பேபிஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறீங்க, எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்குது சாம்ஜி. நான் இப்படி ஃபுல் டே உட்காரேன், நான் அவ்வளவு அழகா இருக்கேன், எனக்கு பகல்ல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இது வந்து பரம்பொருள் வந்து கிரியேட் பண்ணது. இப்ப ஒரு 20 பேர் நியூ பிகினர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள அப்படியே நம்ம ஜூமே ஃபுல்லா இன்னும் சாம்ஜி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு.
கடமைகள் சீக்கிரம் முடியணும், குருவரால கடமைகள் முடிஞ்ச உடனே நானும் இதுதான் இப்பதான் போர்டு வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் குருஜி வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு, எனக்கு ரொம்ப தீவிரமா அவருதான் பண்றாரு, பண்ணி கொடுப்பாரு. கூடி சீக்கிரம் நம்ம இந்த கோயம்புத்தூர் வந்து கொங்கு மண்டலம் வந்து கண்டிப்பா ரமண மகரிஷியோட ஆக்குப்பையில வந்துரும், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சுவாமிஜி, நீங்க இல்லாம இது நடக்கவே நடக்காது குருஜி. நன்றி நன்றி, ரொம்ப எல்லாம் சேர்ந்து செய்வோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க இந்த பிகினர்ஸ் நீங்க ஆட் பண்ணி எனக்கு சந்தோஷம் இருக்கு, எனக்கு அவ்வளவு. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நன்றி, 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 ஆசீர்வாதம்.